हलो फ्रेंड्स वेलकम टू दिव्या आरिवर वीडियो नम्म वंदु पीकॉक फेदर स्टिचिंग एप्पडी पन्ना पोरोंन्रत वंदु कत्तुक पोरों वांग वीडियो कुल्ला पोगलां अदुक्कु मुन्नाडी नम्म चैनलुक्कु लाइक पन्नुंग शेयर पन्नुंग सब्सक्राइब पन्नुंग मरक्काम बेल आइकॉन क्लिक पन्नुंग अप्पदान नांगल पोडुर वीडियोस एल्लाम वंदु उंगलुक्कु नोटिफिकेशन्ल वरुम वांग वीडियो कुल्ला पोगलां पाथींगन्नाक्का नम्म இந்த ஸ்டோன் இப்படி வைக்கிறோம் இல்லையா அந்த ஸ்டோன் வைக்கும் போது அதுக்கு மேலே வந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அகெயின் வந்து இன்னொரு சர்க்கிள் அதுக்கடுத்து இன்னொரு சர்க்கிள் மூணு சர்க்கிளாக நான் வந்து வரைஞ்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டோன் வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபஸ்ட் லைனு தெரியும் செகண்ட் லைனு தெரியும் தேர்ட் லைனு பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் லைனுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு லாக் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இப்போ கிராஸாக வந்து செகண்ட் லைனு திரும்ப வந்து தேர்ட் லைனு திரும்ப ஃபஸ்ட் லைனுக்கு வந்துடுங்க இப்படி வந்து கிராஸாக வந்து நம்ம இதை போடுறது வந்து கிராஸ் கிராஸாக தான் போட்டு போகணும் அதே மாதிரி செகண்ட் லைனு தேர்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கடுத்து கிராஸ் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து செகண்ட் லைனு தேர்ட் ஒன்று திரும்ப ஃபஸ்ட் லைனுக்கு வந்துட்டோம் இந்த த்ரெட்டோட கலர் காம்பினேஷன் வந்து அப்படியே கிராஸ் பண்ணிக்கிட்டு போடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு நீங்கள் ப்ளவுஸுங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு பார்க்கலாம் நல்லா பழகிட்டிங்கன்னா ப்ளவுஸ் போடும்போது ஹேண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிளாத்துலேருந்து நல்லா திக்கு கிளாத்தாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரணும் இங்கே சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இங்கே லாக் பண்ணிக்கலாம் இன்னொரு கலரில் வந்து இப்போ இன்னொரு இது பண்ண போகிறோம் பாருங்கள் இப்படி போட்டுட்டு இப்படி கிழத்துக்கணும் செகண்டுக்கு இப்படி எடுத்துக்கணும் கிட்டக்கு லாக் போடணும் ரொம்ப கொஞ்சம் க்ரூஷலாக இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒன்று ரெண்டு போடும்போது கஷ்டமாக இருக்கும் பிறகு ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா அது போட போட ஈஸியாக இருக்கும்
நம்ம எதுக்குள்ளேருந்து எது போடுறோன்றது தான் முக்கியம் இது. ஏன்னா இது வந்து கலர் காம்பினேஷன்ஸில் நிறைய கலர்ஸை நீங்கள் ஃபெதருக்கு தகுந்த மாதிரி கலர்ஸே வந்து போடலாம். லாக் பண்ணிடலாங்க. இப்போ க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சமாக. நான் ரொம்ப அப்ளை பண்ணுவோன்னா சின்ன கொஞ்சமாக நம்ம அந்த ஸ்டோன் வந்து இது பண்ணுறதுக்காக. பாருங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து அது இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் வந்து இதுக்கு வந்து பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் போடுறதா இருந்துச்சுனாக்கா இல்லை அப்படியே வந்து நீங்கள் ப்ளெயினாக வந்து விட்டுட்டு கூட பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம பீட்ஸ் போடுறோம். இதில் பாருங்கள் இதுவும் வந்து இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். ஒரு ரெண்டு ரெண்டு பீட்ஸாக வந்து நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். நிதானமாக போடுங்க, ஏன்னா நிறைய நம்ம த்ரெட்டில் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் நிதானமாக தான் எடுக்கணும் நீங்கள். ஏன்னா ஏற்கனவே நம்ம ரெண்டு த்ரெட் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அழகாக இருக்குது பாருங்கள். கலர் ஸ்டிச்சு ரொம்ப அழகாக வந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.